வெல்கம் டு மௌனி மீடியா. சந்தான பாரதி. சந்தான பாரதின்னா பார்த்த உடனே எல்லாருக்குமே தோணுறது, இவர் ஒரு நடிகர், இவர் ஒரு வில்லன் நடிகர், இவர் ஒரு காமெடி நடிகர், இவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு நினைப்பீங்க. ஆனா இவர் ஒரு டைரக்டர் அப்படின்றது சில பேருக்கு தான் தெரியும். இவர் என்னென்ன படம் பண்ணியிருக்காருன்னு தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது. இவர் 1981 1985 வரைக்கும் ஒரு 4 வருஷம் மட்டும் டைரக்டர் பி வாசுவும் இவரும் சேர்ந்துதான் ஒரு 5 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படத்தை தனித்தனியா டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் டைரக்ட் பண்ண படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்களும் இருக்கு. அதாவது இந்த படங்கள்லாம் இவரா டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்ற மாதிரியான படங்களும் இருக்கு. அட இந்த படம் தானா அப்படின்னு சாதாரணமா சொல்ற மாதிரியான படங்களும் இருக்கு. நாம இப்ப பி வாசுவும் சந்தான பாரதியும் சேர்ந்து டைரக்ட் பண்ண அந்த 5 படங்களை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சந்தான பாரதி மட்டும் டைரக்ட் பண்ண படங்களை பார்க்கலாம். 1981 பன்னீர் புஷ்பங்கள், அதுக்கப்புறம் அதே வருஷம் மதுமலர், அடுத்தது 1983 மெல்ல பேசுங்கள், அடுத்தது 1984 சாகசமே ஜீவிதம், இந்த படம் தெலுங்கு படம், அதுக்கப்புறம் 1987 நீதியின் நிழல். இந்த 5 படங்கள் மட்டும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே தனித்தனியா படம் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1987 நடிகர் சத்யராஜுக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் மலையாளத்தில் வெளியான அவனாளி படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இந்த படம் வெற்றி படம். இந்த படம் வெற்றியானதுமே அதுக்கப்புறம் 1988 2 படம் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் எந்த படத்தினுடைய ரீமேக்கும் இல்லை, இவரே டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தை சிவாஜி கணேசன் அவர்களை வச்சு டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தாங்க என் தமிழ் என் மக்கள். அதுக்கப்புறம் அதே வருஷம் பூவிடி ராஜா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல பிரபு வச்சு டைரக்ட் பண்றாரு. 1988 டைரக்ட் பண்ண இந்த 2 படமே சுமாரான படம் தான். அதுக்கப்புறம் 1990 காவலுக்கு கெட்டிக்காரன் அப்படின்ற படத்தை பிரபு வச்சு டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல இன்னொரு பேசல் இருக்கு. இந்த படத்தினுடைய கதையை கருணாநிதி தான் எழுதியிருக்காரு. இந்த படமும் ஆவரேஜ் படம் தான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வெற்றி அடையல. ஆனா அதுக்கப்புறமா அந்த படம் வந்து ஒரு தரமான படம், சூப்பரான படம் அப்படின்னு ஜனங்க பாராட்டினாங்க. ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் மக்களுக்கு அவ்வளவா புரியல. அந்த படம் தாங்க கமலஹாசனுக்கு டைரக்ட் பண்ண, அந்த படத்தை கமலஹாசன் லிஸ்ட்லயே சிறந்த படம் அப்படின்ற லெவலுக்கு மக்கள் அந்த படத்தை பாராட்டினாங்க. அதை கூட கமலஹாசன் ஒரு பேட்டியில வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு, குணா படம் வந்து தரமான படம்னு எல்லாருமே பாராட்டுறீங்க, திரும்ப திரும்ப அந்த படத்தை பாக்குறீங்க, ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க தியேட்டர்ல வந்து பாக்காததுனால எங்களுக்கு கலெக்ஷன் வரல, கலெக்ஷன் வந்தாதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. இந்த படத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு ஃபார் பெஸ்ட் பிலிம் அப்படின்ற விருது கூட கிடைச்சது. அந்த படம் தாங்க குணா படம். இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி படமா உங்க மனசுல இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் 1993 பிரபு வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தாங்க சின்னம்மா பிள்ளை. அதுக்கப்புறம் 1994 மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், அதுவும் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் பாராட்டல. அதுக்கப்புறமா ஒரு தரமான படம்னு மக்கள் எல்லாருமே ஒத்துக்குனாங்க. அந்த படத்துக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டும் நேஷனல் பிலிம் அவார்டும் வந்துச்சு. அந்த படமும் கமல்ஹாசனை வச்சுதான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த படம் தாங்க மகாநதி. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல பிரபு வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் வியட்நாம் காலனி. இந்த படமும் ஒரு சூப்பர் சூப்பர் ஹிட்டான ஒரு படம். ஆனா இந்த படத்தை மலையாளத்துல வெளியான இதே வியட்நாம் காலனி அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தை தான் அப்படியே ரீமேக் பண்ணி பிரபு வச்சு படம் பண்ணாரு. 1994 மட்டும் 2 படம் தரமான படம் டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1995 மலையாளத்துல சித்திரம் அப்படின்ற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி சத்யராஜை வச்சு தமிழ்ல ரீமேக் பண்ணாரு. அந்த படம் வந்து ஆவரேஜ் படம் தான். அந்த படம் தாங்க எங்கிருந்தோ வந்தான். அதுக்கப்புறம் இவர் எந்த படமும் டைரக்ட் பண்ணல. நடிக்கிறது மட்டும் இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நிறைய படம்னா இது வரைக்கும் ஒரு 118 படங்கள் நடிச்சிருக்காரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த சந்தான பாரதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.